வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இந்த எபிசோடில் செஸ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து 150 கிராம் பாசுமதி ரைஸ் எடுத்து வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். 3 முட்டை, அப்புறம் முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், பட்டர், சால்ட், சோயா சாஸ், க்ரீன் கேப்சிகம், ஆனியன், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், செஸ்வான் சாஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணணும், நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஆட் பண்ணக்கூடாது. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 முட்டை ஆட் பண்ணுறேன். நான் 150 கிராம் ரைஸுக்கு 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 50 கிராமுக்கு 1 முட்டை கணக்குக்கு நான் 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ முட்டையை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலர்னதுக்கப்புறமா பெப்பரும் சால்ட்டும் கொஞ்சம் இந்த 3 முட்டைக்கு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலறி விட்டு அதை ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு வேறு ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகாவும் 6 பல் பூண்டையும் பேஸ்ட் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி கட் பண்ணுறீங்களோ வெங்காயம் அதே மாதிரி கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணிக்கோங்க. கேரட் 1/2 கப், பீன்ஸ் 1/2 கப் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுறேன். முட்டைக்கோஸ் 1 கப் ஏன் ஆட் பண்ணுறேன்னா இதுக்கு வந்து வதங்கும் போது கொஞ்சம் குறைஞ்சிடும், அதனால் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து எல்லாம் ஒன்று சேர வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். நான் ஏற்கனவே ரைஸில் உப்பு போட்டிருக்கேன், முட்டையிலும் போட்டிருக்கேன், அதனால் பார்த்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ செஸ்வான் சாஸ் சில்லி சாஸ் சோயா சாஸ் எல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த காயோட சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காயும் சாஸும் ஒன்றா கலந்து வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சால்ட் இருக்கும், பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் கலந்துக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம் வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி அதையும் கலந்து விட்டுடுங்க. இப்போ வந்து வடித்து ஆற வச்ச ரைஸை வந்து கொஞ்ச நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அப்போ தான் ரைஸ் உடையாது. அதை இதில் கலந்து காயும் ரைஸும் ஒன்றா கலந்து வர அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலர்னதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை வந்து இப்போ இந்த கலவையோட சாத கலவையோட சேர்த்து நல்லா கலரிடுங்க. சாதமும் முட்டையும் ஒன்றா வர வரைக்கும் கலரிக்கோங்க. கலரிட்டு அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணுறேன். ஒயிட் பெப்பர் இல்லைனா நீங்கள் பிளாக் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறம் அந்த ரைஸ் வந்து தயாராகிடும். இந்த ரைஸ் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.